சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை உடனுக்குடன் பெறுங்கள். 14,429 மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகளை அமைச்சர்கள் வெல்லமண்டி நடராஜன் மற்றும் வளர்மதி வழங்கினார்கள். திருச்சி தெப்பக்குளம் பிஷப் ஹீப்பர் மேல்நிலைப் பள்ளியில் பல்வேறு பள்ளியில் பயிலும் +1 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கப்பட்டது. அப்போது பேசிய அமைச்சர்கள் வெல்லமண்டி நடராஜன், 2018-19 ஆண்டில் +2 மாணவர்களுக்கு 21,311 மடிக்கணினியும், 2019-2020 ஆண்டில் +1 மாணவர்களுக்கு 20,873 என மொத்தம் 53,77,74,048 ரூபாய் மதிப்பீட்டில் 42,184 மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்பட்டது. மேலும் இலவச மடிக்கணினி திட்டத்தின் கீழ் திருச்சியில் 18,42,87,188 ரூபாய் மதிப்பீட்டில் 14,429 +1 மாணவ மாணவிகளுக்கு இன்று இலவச மடிக்கணினி வழங்கப்பட்டுள்ளது என கூறினார். விழாக்கு முன்னதாக பேசிய அமைச்சர் வளர்மதி, மடிக்கணினி மூலம் மாணவ மாணவிகள் அவர்களது தனித்திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். மடிக்கணினி மட்டுமின்றி மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி, புத்தகம் என பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவராசு மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பாசமிகு சகோதரர்கள், மலைக்கோட்டை வி ஐயப்பன் அவர்களே, அண்ணன் ஏ ஜெயபால் அவர்களே, சகோதரர் எம் ஏ புனித ஜோசப் கல்லூரி மேல்நிலைப் பள்ளி, புனித ஜோசப் கல்லூரி மேல்நிலைப் பள்ளி, உங்கள் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோ